வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய ஆடியன்ஸ் பாக்கியலட்சுமி சீரியலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சொன்ன மாதிரி பாக்கியலட்சுமி சீரியல் விஜய் டிவியில் லான்ச் ஆகலை. இன்னொரு பக்கம் மாலை 6 மணிக்கு ஒளிபரப்பான சிவாமணசல சக்தி மார்ச் 14 தேதியோடு முடிக்கப்பட்டுருச்சு. இருந்தாலும் மறுபடியும் சிவாமணசல சக்தி சீரியலோட பழைய எபிசோடுகள் தான் இப்போ விஜய் டிவியில் ஒளிபரப்பாகுது. சொன்ன மாதிரி புதிய சீரியலை லான்ச் பண்ண முடியாமல் விஜய் டிவி சிக்கலில் இருக்காங்க. ஆனால் ஜி தமிழ் டிவியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாதிரி என்றென்று புன்னகை சீரியலை லான்ச் பண்ணிட்டாங்க. விஜய் டிவி கமிட்மெண்ட் கொடுத்த மாதிரி புதிய சீரியலை லான்ச் பண்ணலை. ஏற்கனவே ஒளிபரப்பாகி வரும் சீரியல்களோட நேரத்தை குறைச்சி ஒளிபரப்பிட்டு வராங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் கொரோனா வைரஸ் பாதிப்பு தான். உலக நாடுகளையே பாதிப்படைய வச்ச இந்த வைரஸ் தாக்குதல் எல்லா தொழில்களையுமே முடக்கிடுச்சு. இதுவரைக்கும் எந்த ஒரு வைரஸ் தாக்குதலுக்கும் இந்த அளவுக்கு உலக நாடுகள் பயந்து தொழில்துறையை ஷட்டவுன் பண்ணதில்லை. உலக பொருளாதாரமே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு வருது. விரைவில் பொருளாதார நெருக்கடி ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுமே கொரோனா வைரஸ் பயத்தில் இருக்காங்க. ஆல்ரெடி சில ஸ்டேட்டில் எல்லா பிஸ்னஸையுமே ஷட்டவுன் பண்ணிட்டாங்க. அத்தியாவசிய தேவையை நிறைவேற்றுற பிஸ்னஸை மட்டும் லிமிட்டடாக பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில் இது சினிமா மற்றும் சீரியல் இண்டஸ்ட்ரியை பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மார்ச் 19 தேதி முதல் சினிமா ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ண போகிறதா சினிமா துறை சார்பாக ஆர்கே செல்வமணி அறிவிச்சிருக்காரு. மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் எந்த விதமான ஷூட்டிங்கும் நடக்காது. சினிமா, டெலிவிஷன், சீரியல் மற்றும் வெப்சீரிஸ்னு எல்லா விதமான ஷூட்டிங்கும் ஷட் டவுன் பண்ண போகிறதால புதிய திரைப்படம் மற்றும் புதிய டெலிவிஷன் சீரியல்கள் வெளிவருவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இது தவிர ஏற்கனவே ஒளிபரப்பாகி வரும் சீரியல்களோட அடுத்தடுத்த எபிசோட் கண்டினியூவாக ஒளிபரப்பாகிறதுல புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. விஜய் டிவியில் இந்த பிரச்சனை ஆல்ரெடி வந்துருச்சு. இதனால் விரைவில் ரிலீஸ் ஆக போகிறதா அறிவிக்கப்பட்ட விஜய் டிவியின் செந்துரப்பூவே சீரியலோட ரிலீஸ் டேட் மேலும் தாமதமாகும். நேரடி தமிழ் சீரியல்களுக்கே இந்த பிரச்சனைனா டப்பிங் சீரியல்களோட நிலைமையே வேற லெவலில் இருக்குது. விரைவில் முன்னணி சேனல்களில் ஒளிபரப்பாகி வரும் டப்பிங் சீரியல்களுக்கும் பிரச்சனை வரப்போகுது. ஒட்டுமொத்த ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணிட்டு வந்த டெலிவிஷன் சீரியல்கள் எல்லாமே டைம் குறைக்கப்பட்ட ஒரு சில புதிய சீரியல்களை லான்ச் பண்ண முடியாமல் பெரிய பிரச்சனையில் விஜய் டிவி இருக்காங்க. இனி விஜய் டிவிக்கு டிஆர்பிலையும் பெரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொரோனா வைரஸ் பாதிப்பு கண்ட்ரோலில் வர வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரி ஷடோனாக தான் இருக்கும். போதிய எபிசோடுகள் கைவசம் இல்லாததால் விஜய் டிவியில் ஏற்கனவே ஒளிபரப்பாகி வரும் சீரியல்களோட நேரங்கள் இப்போ குறைக்கப்பட்டிருக்கு. இதே நிலைமை கண்டினியூ ஆச்சுன்னா திரைப்படங்கள் மற்றும் பாடல்களை ஒளிபரப்ப ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த பாதிப்பால் சன் டிவியோட நிலைமை என்னங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது போன்ற சின்னத்திரை சீரியல்கள் பற்றிய புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுவரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.